மேல் பாதியிலேருந்து வரேன், இங்கே கோலியனூர் ஸ்கூலில் படிக்கிறேன். தினமும் காலையில் ஒரே ஒரு பஸ் தான் வரும் 7:30. அதிலே 100 பேருக்கு மேலே ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அந்த ஒரே பஸ்ஸில் தான் வரும். அங்கேருந்து காலையில் தினமுமே பஸ் வந்துடுது. ஆனால் சாயங்காலம் வந்து 4:30 தான் பஸ் வருது. அதுவும் ஒரு ஒரு நாள் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாமல் 4 மணிக்கு பஸ் விட்டாங்க. 4 மணிலேருந்து இதோ 6:30 போகுது. இன்ன வரைக்கும் இங்கே தான் நிற்கிறோம், பஸ்ஸே வரல. எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா 5:30 தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பஸ்ஸுமே கிடையாது, ஒரே ஒரு பஸ் தான் 11:00 கூட்டோட திரும்பும். ஆனால் அதுவும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அவ்வளோதானே வருது, அதுக்கு மேலே வரவே மாட்டேதுண்ணா. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 நாங்கள் இதுக்கப்புறம் மேல்பாதி மெயின் ரோட்டில் போய் இறங்கி அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே நடக்கணும்ண்ணா. அதுவும் முடியல, இந்த பேக் வச்சுட்டு இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். இன்னும் ஒரு பஸ்ஸும் வரல, எதுவும் வரல. பஸ் வரலனா லிஃப்ட் கேட்டு தான் போகிறோம். அதுவும் ஒரு நாள் கிடைக்குது கிடைக்கல, யார் நிறுத்துறா யார் எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நான் பசங்க எல்லாம் லிஃப்ட் கேட்டு எப்படியே போயிடுறாங்க. நாங்கள் வந்து கை காட்டினாலும் யாரும் நிறுத்த மாட்டாங்க. நிறுத்தினாலும் அவங்க எப்படி பட்டவங்க என்னன்னு எங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. நாங்கள் லிஃப்ட் கேட்டு தினமும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 ஆகுது. லிஃப்ட் கேட்டு 2-வீலர் லாரி எது நிறுத்துறோம் அதில் போனோம், இல்லை ஆட்டோவில் போனோம். ஆட்டோவுக்கும் ஒரு சில நாள் ஆட்டோ, இன்னைக்கு ஆட்டோ ஒன்று கூட இல்லை. ஆட்டோ இருந்தாலும் போகலாம், ஆட்டோவும் இல்லைனா. கோலினூர் ஸ்கூலில் படிக்கிறேன். 4:10 வீட்டுக்கு ஸ்கூலுக்கு விட்டால் நாங்கள் 5:00-6:00 தான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் எல்லாரும் திட்டுறாங்க ஏன் பஸ் வரலன்ட்டு. நாங்கள் 9th இங்கே படிக்கிறோம், எங்களுக்கு பஸ்ஸே இல்லை. நாங்கள் கை காட்டி தான் லாரியில் போயின்னு இருக்கிறோம். எங்களுக்கு பஸ்ஸு நாளைக்கே விட்டா கூட நல்லாயிருக்கும். ஆமாம், எப்படி போவீங்க? கை காட்டி தான் போவோம் லாரியில். ஆ, இங்கேருந்து போயிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அங்கேயும் பஸ் இல்லை. வீட்டுக்கு 10:00 ஆகிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.